தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் அனைவருக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா இது நாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அஃபிஷியலாக நம்ம போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் லிபரலாக இருக்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் நம்மளுடைய வியூவர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கும் வந்து இந் இதை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் அவங்களுக்கும் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைங்க இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோவை நாம் மேக் பண்ணுறோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதில் பார்க்க போகிறது என்னென்னா பட்டாசு வெடி பட்டாசு வெடிக்கிறது அப்படின்றத எப்படி நம்ம பாதுகாப்பாக பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தீபாவளி அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வர்றது கண்டிப்பாக வந்து புத்தாடை புது ட்ரெஸ் எடுப்போம் இனிப்புகள் வாங்குவோம் இது இல்லாமல் பட்டாசு இது இந்த மூன்று விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நாம் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நமக்கு இருக்கும் அதுலேயும் வந்து இந்த பட்டாசு அப் தீபாவளி அப்படின்னாவே டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது பட்டாசு மட்டும்தான் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துட்டுருக்கு அதனாலேயே கவர்மெண்ட்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துருக்காங்க காலையில் ஒன் ஹவர் நீங்கள் வெடிக்கணும் ஈவினிங் ஒன் ஹவர் வெடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எந்தளவுக்கு அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன பசங்க எல்லாருமே வந்து வந்து பட்டாசுலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படி அந்த ஆர்வமாக இருக்க இருக்கிற பொழுது அவங்க பட்டாசை கொஞ்சம் பாதுகாப்பாகவும் வெடிக்கணும் ஸோ நாம் வந்து இருந்து நாம் வெடித்தாலும் சரி நமக்கு இரு கீழே இருக்கிற அந்த சின்ன பசங்க வெடிச்சாலும் குழந்தைங்க வெடித்தாலும் பாதுகாப்பாக இருக்கிறத நாம் வந்து அறிவுறுத்தணும் அவங்களுக்கு அதை பற்றிய சின்ன விஷயங்களை நாம் இப்போ பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறது பட்டாசு முதல்ல எங்கே வெடிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறந்த வெளியாக இருக்கணும் அதாவது போக்குவரத்து அதிகமாக இருக்கிற இடங்கள்லையோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற பக்கத்துலேயோ இப்போ மக்கள் வந்து எந்த பக்கம்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பக்கம் இங்கே எங்கேயுமே வெடிக்கக்கூடாது தனியாக ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கிற தனி இடமா இருந்ததுன்னு சொன்னால் ஒரு தனியாக இருக்கணும் அந்த இடம் ரொம்ப அகலமாக இருக்கணும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடங்களாக இருந்ததுன்னா அந்த மாதிரி மட்டும் தான் பட்டாசு என்பது வெடிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் இந்த பட்டாசு வெடிக்கும்பொழுது எப்படி வெடிக்கணும் அப்படின்றதுக்கும் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது சில பட்டாசுகள் வந்து நம்ம வந்து ரொம்ப குனிஞ்சி நம்ம க்ளோஸ் நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டுலாம் வெடிப்பாங்க அந்த மாதிரி வெடிக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த பட்டாசா இருந்தாலும் சரி அல்லது கொளுத்துற ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நமக்கு சைடு பக்கவாட்டில் வந்து இருக்கிற மாதிரி வச்சு கொளுத்துவது ரொம்ப பாதுகாப்பு கையால் எந்த காரணத்துக்கு ஒன்றும் கொளுத்தி போடக்கூடாது நீட் நீட்டாக இருக்கிற அந்த வத்தி அந்த மாதிரி இருக்காது நீட்டாக இருக்கிறதா வச்சு பார்த்து நம்ம யூஸ் பண்ணோம் ரொம்ப ஷார்ட்டாக அந்த மத்தாப்பு போன்றவற்றில் வச்சு கொளுத்தக்கூடாது இதை மாதிரி ரெண்டாவது சின்ன பசங்க ப பட்டாசு வெடிக்கும்போது பெரியவங்களுடைய பாதுகாப்பு பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் பட்டாசு வெடிக்கணும் மற்ற நேரத்தில் அதுவும் வெடிக்கக்கூடாது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுவும் ஈவினிங் டைமில் அல்லது மார்னிங் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடிகிறதுக்கு முன்கூட்டியே வந்து இந்த கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கலசம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து வெடிப்பாங்க எல்லோரும் அந்த புஸ்வானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே பட் இதை வெடிக்கும் போது கண்டிப்பாக எல்லோரும் செப்பல் போட்டுக்கணும் அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம மறந்து போய்ட்டு செப்பல் போடாமல் யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் இந்த கம்பி மத்தாப்பை கொளுத்திட்டு அவங்க கீழே போட்டிருப்பாங்க அது நம்ம காலில் பட்டுதுனா பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு கண்டிப்பாக செப்பல் போட்டுக்கிட்டு தான் அந்த பட்டாசு என்பதை வெடிக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பட்டாசு அதிகமாக நீங்கள் பொழுது சில நேரங்களில் கண் எரிச்சல் ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னாலும் இந்த கண் எரிச்சல் ஏற்பட்டு தான் நிச்சயமாக கண்ணுக்கு ஏதோ பாதிப்பு இருக்குது அந்த புகை புகையினால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்புகளும் உண்டு அப்படி இருந்துன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அது என்னன்னு சொல்லி பா பார்த்துக்கணும் இது வந்து ஒரு பக்கம் அதே போல் சில பட்டாசுகளை வந்து நீங்கள் கொளுத்திட்டு வந்திருப்பீங்க அது வெடிக்காமல் இருக்கும் அந்த டைமில் வெடிக்குதா இல்லையு சொல்லிட்டு திரும்ப க்ளோஸில் கிட்டே போய் பார்க்கக்கூடாது அது வெடிக்கலைன்னா அதோட அதை விட்டுட்டு இடையை வந்துட்டு புதுசாக வேறு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஏற்கனவே அதை திரும்ப வந்து அதை போய் கொளுத்துறதுக்கோ அதை எரிய வைக்கிறதுக்கோ ஆசைப்படாதீங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ரொம்ப இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா பெரியவங்களோட மேற்பார்வையில் மட்டும்தான் நீங்கள் பட்டாசு வெடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் நமக்கு தெரிந்தாலும் சில நேரங்களில் நம்மையே மீறி சில தவறுகள் நடப்பது உண்டு ஏன்னா பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நம்மளுடைய வாழ்நாளில் நிறைய நாளுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய நிலமையும் நமக்கு வரக்கூடாது அதையும் எல்லோரும் பார்த்துக்குங்க ரொம்ப சேஃபான தீபாவளியாக கண்டிப்பாக இந்த தீபாவளி எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது இல்லாமல் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற விஷயங்கள் பிஎன் கவுன்சிலிங் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது அவங்க வந்து திரும்ப தேர்ட் கவுன்சிலிங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்குரிய வீடியோ நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன் அந்த ஒரு லிங்க் நான் கேட்டு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் வரைக்கும் பார்க்குறேன்னு சொன்னால் அந்த பிஎன் ஒய்எஸ் உடைய கவுன்சிலிங்கோட கடைசி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு நூற்றி அறுபது சீட்டுக்கு மட்டும் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே வந்து இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக பட்டாசுகளை கையாளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்